வணக்கம். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குரல் எண் 35. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை. அவா வெகுளி அப்படின்னா, அவா அப்படின்னா விருப்பம், பேராசை அப்படின்னு சொல்லலாம். வெகுளின்னா வெகுண்டெழுதல், அதாவது சினம் அப்படின்னு சொல்லலாம். இன்னாச்சொல் அப்படின்னா என்ன தெரியுமா, மருத்துவங்களை இகழ்ந்து பேசுவது, பயனற்ற சொற்களை பேசுவது. இவை நான்கும் ஆகிய நான்கும் இழுக்கா அப்படின்னு என்ன தெரியுமா, ஒழித்து அப்படிங்கிற பொருள்படும். இந்த நான்கையும் ஒழித்து, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா, இந்த நான்கையும் ஒழித்து இயன்றது அறம் அப்படின்னாங்க. இயன்றது அப்படின்னா நடைபெறுவது, உமது வாழ்க்கையை கட்டமைப்பது, உனது வாழ்க்கையில் இந்த நான்கையும் தவிர்ப்பது அப்படின்ற அர்த்தம். இதுவே ஒரு அறமாக கருதப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த நான்கு விஷயங்களையுமே தனித்தனி அதிகாரங்களாக பின்னாடி வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதில் சில அதிகாரங்களை பார்த்துருக்கோம், சில அதிகாரங்களை இனிமேல் பார்க்க போகிறோம். இதில் வந்து அழுக்காறு அப்படின்னா பொறாமை, என்ன அழுக்காராமை. இன்னொன்று என்ன தெரியுங்களா, அவா. அவான்னா என்னென்னா விருப்பம். இதில் வந்து வெகாமை அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது. அப்புறம் வந்து வெகுளாமை, சினம் அப்படின்றதுக்காக வெகுளாமை அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்குது. இன்னா சொல் அப்படின்னா பயனில சொல்லாமை, பயனற்ற சொற்களை பேசாமை அப்படின்ற அதிகாரமும் இருக்குது. ஸோ இப்படி வந்து நான்கு அதிகாரங்கள், இந்த நான்கு விஷயங்களுக்குமே நான்கு அதிகாரங்களை திருவள்ளுவர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ரெண்டு அதிகாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம், ரெண்டு அதிகாரம் நம்ம பார்க்கல, அது பின்னாடி பார்க்க போகிறோம் நம்ம. அப்போது இந்த நான்கு அதிகாரங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களையுமே நாம் தவிர்க்க வேண்டும் என்று இந்த ஒரே ஒரு குறளை சொல்லிட்டாங்க. அப்படி நான்கையும் தவிர்த்தால் அதுவே ஒரு மிகச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதுவாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மமாக கருதப்படும், அதுவே ஒரு மிகச்சிறந்த ஒரு அறச்செயலாக கருதப்படும். ரொம்ப அழகாக அந்த ஒரே குறளை திருவள்ளுவர் அவங்க அந்த நான்கையும் அடக்கி நமக்கு பொருள் புரியுமாறு சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். பொறாமை, ஆசை, கோபம், மற்றோரை இகழ்ந்து பேசுதல் ஆகிய நான்கையும் தவிர்த்து வாழ்க்கையை வாழ்வதும் ஒரு வகையான அறமே, அதாவது தர்மமே ஆகும். நன்றி. நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.